ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஏலியன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படமும் ஜப்பான்ல ஒரு ஃபேமஸான மங்கா சீரீஸான பாராசைட்ன்ற அனிமியை பார்த்து தான் எடுத்திருக்காங்க. படத்தோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு நிறைய ஏலியன்ஸ்லாம் வந்து மனுஷங்களுடைய உடம்புக்குள்ள போய் அவங்கள ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறமா கடைசி வர மனுஷங்க கூட ஒட்டியே தான் இருக்கும். அதுக்காக தான் அது பேர் பாராசைட்னு வச்சிருக்காங்க, அதாவது ஒற்றுண்ணி. அது மட்டும் இல்லாம அந்த ஏலியன்களுக்கு மனுஷங்க தான் சாப்பாடு. அப்படி ஒரு ஏலியன் நம்ம ஹீரோக்குள்ள போயிருது. அப்படி போகும்போது அந்த ஏலியன் மூளைக்குள்ள போகாம கைக்குள்ள போனதுனால நம்ம ஹீரோவோட கைய மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது. சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோவும் அந்த ஏலியன் கூட நல்லாவே பழக ஆரம்பிச்சிடறான். சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோ கையில இருக்கிற ஏலியனும் சேர்ந்து மத்த எல்லா ஏலியன்ஸையும் அழிச்சாங்களா இல்லையான்னு சொன்ன கதை தான் 2015 வருஷம் ரிலீஸ் ஆன பாராசைட். சோ நம்ம இப்போ அந்த பார்ட் 1 பார்ட் 2 ஒரே வீடியோல தான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கடலுக்குள்ள இருந்து நிறைய குட்டி குட்டி ஏலியன்ஸ் வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி வர ஏலியன்ஸ்ல ஒண்ணு தூங்கிட்டு இருக்கிற மனுஷனுடைய காதுகுள்ளையா போயிருது. உடனே அவனுக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்குது. சோ கொஞ்ச நேரம் கஷ்டப்படுறான். ஆனா திடீர்னு அப்படியே நார்மல் ஆகி மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடறான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ காதுல ஹெட்செட் மாட்டிட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்ப அங்கேயும் ஒரு ஏலியன் வந்து ஹீரோவோட காதுக்குள்ள போக ட்ரை பண்ணுது. ஆனா அவன் ஹெட்செட் மாட்டி இருக்கிறதுனால போக முடியல. அதனால அவனுடைய மூக்கு வழியா உள்ள போக ட்ரை பண்ணுது. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு முழிச்சு அதை பிடிச்சி தூக்கி போட்டுடுறான். சோ அது ஒரு பூச்சின்னு நினைச்சு நசுக்க ட்ரை பண்றான். அப்ப அது அவனுடைய கை வழியா உள்ள போயிருது. உடனே நம்ம ஹீரோ அவன் கைய ஒரு கைத்தால கட்டிடுறான். அதனால அந்த ஏலியன் அவனுடைய கையை தாண்டி மூளைக்கு போக முடியல. இந்த நேரத்துல அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட ஏதோ பூச்சிமான்னு பயந்துகிட்டே சொல்றான். உடனே வேகமா இங்க வந்து அவனுடைய கையை செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே இல்ல. அதனால அவனை போய் தூங்க சொல்லிடுறாங்க. அவனும் போய் தூங்கிடுறான். அங்க கட் பண்ணா ஃபர்ஸ்ட் சீன்ல காது வழியா ஏலியன் போனவனை காமிக்கிறாங்க. அவனை இப்போ அந்த ஏலியன் தான் ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப அந்த இடத்துக்கு அவனுடைய ஒய்ஃப் வராங்க. அவங்க முன்னாடி போய் நிக்கிறான். பாக்குற பார்வையே சரியில்லை. திடீர்னு அவன் வாயை பெருசா ஓபன் பண்ணி அவனுடைய ஒய்ஃபையே கொடூரமா கொண்டு சாப்பிட்டுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டே ஸ்கூலுக்கு போறாங்க. இங்க நம்ம ஹீரோ கிளாஸ்ல இருக்கும்போது ஒரு ரப்பர் தெரியாம கீழே விழுந்துருது. சோ அதை எடுக்கலாம்னு நம்ம ஹீரோ கையை நீட்டுறான். ஆனா அது எட்ட மாட்டேங்குது. அவனும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். அப்ப திடீர்னு அவனுடைய கை பெருசாகி அந்த ரப்பர் எடுத்துருது. ஏன்னா அவனுடைய ரைட் ஹேண்டுக்குள்ளதான் அந்த ஏலியன் இருக்குது. ஆனா இது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம ஹீரோ பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த கையில உள்ள ஏலியன் பவரால ரொம்ப தூரத்துல இருந்துகிட்டே பாலை கரெக்டா போடுறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு. சோ பயந்து போய் வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய கைய கட் பண்றதுக்காக ரெடி ஆகுறான். அப்ப அவன் கைக்குள்ள இருக்கிற ஏலியன் அதை காப்பாத்திக்கிறதுக்காக அதோட உண்மையான சுயரூபத்தை நம்ம ஹீரோ கிட்ட காமிக்குது. இப்போதான் நம்ம ஹீரோவுக்கு அவன் கைக்குள்ள ஒரு ஏலியன் இருக்கிறதே தெரியுது. அந்த ஏலியன் அவனுடைய கைக்குள்ள போனதும் இவன் ஒரு கயிறை வச்சு கெட்டினதுனால மூளைக்கு போக முடியாம கைக்குள்ளேயே தங்கிருது. அதனால அவனுடைய கையை மட்டும்தான் இந்த ஏலியனால ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஏலியன் நம்ம ஹீரோ கிட்ட, நான் உன்ன ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நீ தான் என்னுடைய என்டர்டெய்னர், எனக்கு மனுஷங்க எப்படி வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதனால என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாம இரு, நானும் உன்ன எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லுது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் பயந்துகிட்டே சரின்னு சொல்லிடுறான். இப்போ அந்த ஏலியன்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற புக் எல்லாம் படிக்க ஆரம்பிக்குது, லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. மனுஷங்க எப்படி வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மனுஷங்களுடைய லாங்குவேஜையும் கத்துக்கிட்டு எப்படி சண்டை போடுறாங்கன்னு வரைக்கும் பாக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த ஏலியன் கத்துக்குது. அப்படியே நம்ம ஹீரோ கூடயும் அந்த ஏலியன் ரொம்பவே க்ளோஸ் ஆகிருது. ஆனா இந்த ஏலியன் மட்டும்தான் எப்படி இருக்குது, மத்த ஏலியன் எல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷங்களை கொடூரமா கொலை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா மத்த ஏலியன்ஸ் எல்லாம் டைரக்டா மூளைக்குள்ள போயிடும், இது மட்டும்தான் கைக்குள்ள இருக்குது. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அவனுடைய கையில உள்ள ஏலியனுக்கு ஏதோ இன்னொரு ஏலியன் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சோ ஏதாவது ஏலியன் பக்கத்துல இருக்குதான்னு தேட ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம ஹீரோவையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ள போகுது. அங்க பார்த்தா அங்க செஃபா இருக்கிற ஒரு ஏலியன் மனுஷனா கொடூரமா சாப்பிட்டு இருக்குது. சோ அந்த ஏலியன் நம்ம ஹீரோவோட கையில உள்ள ஏலியனை பார்த்ததும், என்ன நீ இவனுடைய கையில போய் இருக்கிற, பேசாம ஏன் கூட வந்துருன்னு ஹீரோவா கொலை பண்றதுக்காக வருது. ஆனா நம்ம ஹீரோ கையில இருக்கிற ஏலியனுக்கு நம்ம ஹீரோவை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ ஹீரோவோட கைய வித்தியாசமா மாத்தி பயங்கரமா சண்டை போட்டு அந்த ஏலியனை கொண்டு நம்ம ஹீரோவை காப்பாத்திருது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருக்குது. அதுக்கு ஒரு டீச்சர் கெஸ்டா வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கையில உள்ள ஏலியனுக்கு மறுபடியும் பக்கத்துல இன்னொரு ஏலியன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே தேடிட்டு போகும்போது அங்க கெஸ்டா வந்திருக்கிற டீச்சர் தான் அந்த ஏலியன் கண்டுபிடிச்சாங்க. அந்த டீச்சரும் நம்ம ஹீரோ கையில தான், அந்த டீச்சருக்கும் நம்ம ஹீரோ கையில தான் ஒரு ஏலியன் இருக்குதுன்னு தெரிஞ்சிருது. சோ ஹீரோ கிட்ட, என்ன பார்த்து பயப்பட தேவையில்லை, நான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நானும் மனுஷங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தான் பார்க்க வந்திருக்கேன், என்னால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் ரெண்டு ஏலியனை இன்ட்ரோ கொடுக்குது. அந்த ரெண்டு ஏலியன்ல ஒருத்தர் போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு, இன்னொரு ஏலியன் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறான். சோ இந்த போலீஸ் ஏலியன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கிறேன், என்னதான் நாங்க ரெண்டு பேரும் ஏலியனா இருந்தாலுமே எங்களுக்கு பிறக்க போற குழந்தை ஒரு மனுஷனா தான் இருக்கும், அதனால நான் மனுஷ வாழ்க்கையை வாழ போறேன். சோ பப்ளிக்ல வச்சு யாரையும் நாங்க கொலை பண்ண மாட்டோம், ஆனா சீக்ரெட்டா கொலை பண்ணி சாப்பிடுவோம், நீ வேணா எங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம ஹீரோ கையில இருக்கிற ஏலியனை பார்த்து கேக்குறாங்க. ஆனா
ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ கையில இருக்கிற ஏலியன் வேணாம்னு சொல்லிருது. சோ அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ முன்னாடி அந்த போலீஸ் ஏலியன் வந்து நிக்குது, அதான் அந்த டீச்சரோட ஹஸ்பண்ட். உடனே நம்ம ஹீரோட கையில இருக்கிற ஏலியன் நம்ம ஹீரோ கிட்ட இவன் நம்மள கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்கான்னு கரெக்டா வார்ன் பண்ணுது. அதே மாதிரி அந்த போலீஸ் ஆபீசரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ கையில உள்ள ஏலியன் தடுக்க ஆரம்பிக்குது. என்னதான் சண்டை போட்டாலும் கைக்குள்ள இருக்கிறதுனால ஃபுல் பவர் கிடைக்கல. ஆனா எப்படியோ நம்ம ஹீரோ அந்த போலீஸ் ஆபீசரை ஒரு பெரிய கம்பியை வச்சு குத்தி கொலை பண்ணிடுறான். அவனும் கீழே விழுந்துறான். என்னதான் அந்த போலீஸ் ஆபீசர் இறந்து போனாலுமே அவன் உடம்புக்குள்ள இருக்கிற ஏலியன் இன்னுமே சாகல. சோ பக்கத்துல இருக்கிற இன்னொரு உடம்புக்குள்ள அது போயிருது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோ கையில இருக்கிற ஏலியன் ஹீரோ கிட்ட நம்ம பக்கத்துல ஏலியனா இருக்கிற யாரும் வராங்கன்னு சொல்லுது. என்னடாது நம்ம வீட்டுல தானே இருக்கிறோம், இங்க யாரு ஏலியனா இருப்பான்னு பார்த்தா அங்க வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா. ஹீரோவோட அம்மா உடம்புக்குள்ளயும் ஒரு ஏலியன் போய் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ அம்மா உடம்புக்குள்ள போன ஏலியன் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி கொலை பண்ண அந்த போலீஸ் ஆபீசருடைய உடம்புக்குள்ள இருந்த அதே ஏலியன் தான். இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். எதுக்குன்னா அவனால அவனுடைய அம்மாவை கொலை பண்ண முடியாது, ஆனா சும்மாவும் இருக்க முடியாது. ஆனா நம்ம ஹீரோட அம்மா ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோடைய நெஞ்சிலேயே ஓட்டையை போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து போயிடுறாங்க. சோ ரத்தம் வேற ரொம்பவே பிளீட் ஆனதுனால சாகுற நிலைமைக்கு போயிடுறான். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ கையில உள்ள ஏலியன் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோ நெஞ்சுக்குள்ள இருக்கிற ஓட்டையை அதோட செல்ஸை வச்சு அடைச்சிருது. இதனால நம்ம ஹீரோவுக்கு அந்த ஓட்டை தானாகவே அடைச்சிருது. அவனும் முழிச்சுக்கிறான். என்னதான் நம்ம ஹீரோவா அந்த ஏலியன் சரி பண்ணாலுமே இதனால அந்த ஏலியனுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் ஒரு நாளைக்கு கண்டிப்பா 3 இல்ல 4 மணி நேரம் தூங்கி ஆகணும். அப்படி அந்த ஏலியன் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம ஹீரோ தான் தனியா சமாளிக்கணும். இப்ப நம்ம ஹீரோவுடைய அம்மா செத்ததுனால பயங்கரமா கோம் ஆகிறான். இதனால எல்லா ஏலியன்ஸையும் அழிக்கணும்னு முடிவு பண்றான். உடனே அவங்க அம்மாவை கொண்ட ஏலியனை பத்தி எப்படியும் அந்த டீச்சருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு அவங்ககிட்ட போய் கேக்குறான். ஆனா அந்த டீச்சர் நம்ம ஹீரோட்ட எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா 2 ஏலியனை இன்ட்ரோ பண்ணிருந்திருக்கும். அதுல ஒரு ஏலியன் ஸ்டூடெண்டா இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூல்லயே வந்து ஜாயின் ஆகிக்குது. அப்புறமா சும்மா இல்லாம ஹீரோவோட ஃப்ரெண்ட்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேசவும் ஸ்டார்ட் பண்ணுது. எல்லாரும் நல்லாவே பழகுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது ஸ்டூடெண்ட் இல்ல ஒரு ஏலியன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருது. சோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுது. கடைசியில நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் கொலை பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அங்க வந்து அவனுடைய ஃப்ரெண்டை தூக்கிட்டு அப்படியே மாடியில இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சிடறான். இப்ப அந்த டீச்சர் ஏலியனும் இந்த பில்டிங்க்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஏலியன் கிட்ட நீ இனிமே உயிரோட இருந்தா எனக்கு தான் பிரச்சனைன்னு ஒரு பாம்பை தூக்கி அங்க போடுறாங்க. ஆனா அந்த பாம் வெடிச்சாலுமே அந்த ஏலியனுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பில்டிங் மேல ஏறி அவன் கையில உள்ள ஏலியனை ஒரு வில்லு மாதிரி மாத்தி அங்க இருந்து ஒரு அம்ப இந்த ஸ்டூடெண்ட் மேலயா விடுறான். அந்த அம்பு அந்த ஸ்டூடெண்ட் ஏலியனோட உடம்ப கிழிச்சிட்டு போயிருது. அந்த ஏலியனும் அங்கேயே செத்து போயிருது. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த டீச்சர் வந்து நான் முழுசாகவே மனுஷங்களாவே மாறிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடுற ஏலியன் இருக்கிற அட்ரஸையும் கொடுத்துருது. அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஏலியனோட அட்ரஸ் அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த ஏலியனை பழி வாங்குறதுக்காக தேடி போறான். அப்பதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில உள்ள ஏலியன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கி ஆகணும்னு சொல்லிருக்குமே இன்னைக்கு ஃபுல்லாவே தூங்காததுனால இப்பதான் தூங்க ஸ்டார்ட் பண்ணுது. சோ அந்த கைய ஒரு கத்தி மாதிரி மாத்தி நான் தூங்க போறேன் நீ இதை வச்சு சண்டை போடுன்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அதை வச்சு அவங்க அம்மா உடம்புக்குள்ள இருக்கிற ஏலியன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை பயங்கரமா போகுது. நம்ம ஹீரோயின் அந்த ஏலியனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஒரு கட்டத்துல அதோட கழுத்தையே அறுத்துறான். சோ அந்த ஏலியனும் செத்து போகுது. அப்புறமா ஸ்கூல் சண்டையில அடிபட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறான். இவங்களெல்லாம் பார்த்ததும் பயங்கர கோவத்துல சோ நான் எல்லா ஏலியனையுமே கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சம கோவத்துல இருக்கிறான். அப்ப யாரோ இவனை வெளியில இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் பாட்டையும் முடிக்கிறாங்க. பார்ட் டூல இந்த இன்சிடென்ட்டுக்கு சில மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இப்ப மிலிட்டரி ஆபீசருக்கும் இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருது. பாரசைட் அதாவது இந்த ஏலியனை பத்தியும் தெரிஞ்சிருது. சோ அந்த பாரசைட்டை தடுக்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர்லாம் சேர்ந்து ஜெயில இருந்து ஒரு சீரியல் கில்லரை வெளியில கொண்டு வராங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லர் ஒருத்தரை பார்த்த உடனே அது ஏலியனா இல்ல மனுஷனானு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். சோ அவனை வச்சு ஒவ்வொருத்தரா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவையும் செக் பண்றாங்க. அப்ப அவனால நம்ம ஹீரோக்குள்ள ஏலியன் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ கையில மட்டும்தான் ஏலியன் இருக்கும். மூளைக்குள்ள போனா தான் அந்த கில்லரால இவனை ஏலியன்னு சொல்ல முடியும். சோ நம்ம ஹீரோவை பார்த்து இவன் ஏலியன் இல்லன்னு சொல்லிடுறான். சோ போலீஸும் நம்ம ஹீரோவை விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட கையில இருக்கிற ஏலியனுக்கு பக்கத்துல ஏதோ ஏலியன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சோ நம்ம ஹீரோட சொன்னதும் நம்ம ஹீரோவும் தேடி போய் பார்க்கறான். அப்போ ஒரு இடத்துல ஒரு ஏலியன் பச்சையா ஒருத்தன சாப்பிட்டுட்டு இருக்குது. ஹீரோவை பார்த்ததும் பக்கத்துல வருது. உடனே அந்த ஏலியனையும் நம்ம ஹீரோவோட கையில இருக்கிற ஏலியன் கொன்னுருது. அப்போ நம்ம ஹீரோவுக்கு அவன் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. அது வேற யாரும்
டவுன்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல கடைசியில அவன போட்டோ எடுத்து வந்தான். அடுத்த சீன்ல அந்த சிட்டியோட மேயர் பாராசைட்டுக்கு சாதகமா பேசுறான். அவன் கூட இன்னொரு ஏலியனும் இருக்குது. அது போக அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல காமிச்ச டீச்சர் ஏலியனும் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடியே பிரெக்னண்டா இருந்தாங்க, இப்ப குழந்தையே பிறந்துருச்சு. அந்த மேயர் நம்ம ஹீரோ தான் பாராசைட்டான எல்லா ஏலியனையும் கொண்டுட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சான். சோ அவனை கொலை பண்ணணும்னு சொல்லும் போது இத கேட்ட இந்த டீச்சர் அவனை கொலை பண்ணலாம் வேணாம், அவனுடைய கையில தான் அந்த ஏலியன் இருக்குது, அவனை கொன்னா அந்த ஏலியனும் செத்து போயிரும், அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒன்னா இருக்காங்கன்னு பாக்கலாம். சோ அவனை பாக்குறதுக்காக ஒரு ஸ்பைய வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. இப்பதான் புரியுது அந்த ஸ்பை தான் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றான்னு. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ற ஸ்பை நேரா ஹீரோ கிட்ட வந்து போலீஸ்ட மரியாதையா சரண்டர் ஆயிருன்னு சொல்றான். இவனை மிரட்டி எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்கும்போது இவனை ஃபாலோ பண்ண செட் பண்ணது அந்த டீச்சர் தானே, ஹீரோ கிட்ட எல்லா உண்மையையும் அவன் சொல்லிடுறான். எனக்காவது கையில தான் ஏலியன் இருக்குது, அந்த டீச்சர் ஃபுல்லாவே ஏலியன் தான், நீ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருன்னு வார்ன் பண்ணிட்டு அந்த ஸ்பைய நம்ம ஹீரோ விட்டுறான். ஆனா இந்த ஸ்பையால அதை நம்பவே முடியல. சோ நேரா மேயரை மீட் பண்ணலாம்னு போய் இவரும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஏலியனா இருப்பாரான்னு செக் பண்றதுக்காக யாருக்கும் தெரியாம ஒரு மைக்கை செட் பண்ணி அங்க இருக்கிற டேபிள் கீழே வைக்கிறான். ஆனா இந்த மைக் வச்ச விஷயம் மேயருக்கு தெரிஞ்சிருது, அதனால அந்த ஸ்பைய கொலை பண்றதுக்காக ஆள் அனுப்பி வைக்கிறான். சோ மேயரோட ஆளுங்க இந்த ஸ்பை வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. ஆனா அங்க ஸ்பையோட பொண்ணு மட்டும்தான் இருக்கிறா அப்பனா காணோம். இருந்தாலும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த பொண்ணை கொன்னுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது அவன் கையில உள்ள ஏலியன் நம்ம பக்கத்துல ஒரு அஞ்சு ஏலியன் வருதுன்னு சென்ஸ் பண்ணி சொல்லுது. பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் தான் நடந்து வரான், அவனுடைய உடம்புக்குள்ளதான் அந்த அஞ்சு ஏலியனும் இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் கையில ரெண்டு ஏலியன், காலுல ரெண்டு ஏலியன், அப்புறமா தலையில ஒரு ஏலியன். நம்ம ஹீரோ எப்படியோ பயங்கரமா சண்டை போட்டு அந்த பாராசைட்டோட தலையை விட்டுறான். சோ அது கீழே விழுந்துருது. சரி அது செத்துருச்சு போலன்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். பார்த்தா அந்த பாராசைட் இன்னுமே சாகல, அவன் கையில உள்ள ஏலியன் டக்குன்னு தலைக்கு மாறிடுது. சோ இன்னும் நாலு ஏலியன் அவனுடைய உடம்புக்குள்ள உயிரோட தான் இருக்குது. இந்த சைடு அந்த டீச்சர் ஏலியன் அந்த மேயர் கிட்ட ஹீரோவையும் அந்த ஸ்பையையும் கொலை பண்றதுக்காக ஏன் ஆள் அனுப்புனீங்கன்னு பயங்கர கோபமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்பதான் அந்த மேயருக்கு புரியுது இந்த டீச்சர் ஏலியனுக்கு குழந்தை பிறந்ததுனாலதான் மனுஷங்க மேல ஃபீலிங் வைக்க ஆரம்பிச்சுட்டா. சோ அவளையும் கொலை பண்ணிருங்கன்னு ஆள் அனுப்புறான். ஆனா இது இந்த டீச்சருக்கு தெரிஞ்சிருது. சோ அவளை கொலை பண்ண வந்த பாராசைட்டை ரொம்பவே சூப்பரா அட்டாக் பண்ணி எல்லாரையுமே அந்த டீச்சர் கொன்னுறா. அப்புறமா வேகமா வீட்டுக்கு வந்து பாக்கும்போது அங்க இருந்து அவளுடைய குழந்தைய காணோம். அங்க இருக்கிற ஒரு நோட்ஸ்ல பிரிட்ஜுக்கு மேல வந்து என்ன மீட் பண்ணனு எழுதிருக்கு. சோ பயந்துகிட்டே வேகமா அங்க போறா. அவ குழந்தைய கடத்தினது வேற யாரும் இல்ல, அந்த ஸ்பை தான். அவனுடைய பொண்ணு இந்த டீச்சர் தான் கொண்டு இருப்பாங்கன்னு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த டீச்சருடைய குழந்தைய கடத்திருப்பான். இப்ப அந்த டீச்சர் பிரிட்ஜுக்கும் வந்துடுறாங்க, அந்த ஸ்பையும் அங்கதான் இருக்கிறான். அவன் அந்த டீச்சருடைய குழந்தைய அந்த பிரிட்ஜுக்கு மேல இருந்து கீழே போற மாதிரி தூக்கிட்டு நிக்கிறான். இந்த டைம்ல நம்ம ஹீரோவும் இங்க வந்துடுறான். நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லியும் அந்த ஸ்பை குழந்தைய தர்ற மாதிரி தெரியல. உடனே அந்த டீச்சர் தன்னுடைய உடம்புல இருந்து ஒரு ஈட்டி மாதிரி செஞ்சு அந்த ஸ்பைய கொலை பண்ணிடுறா. அப்புறமா தான் தெரியுது அந்த ஸ்பை வேணுக்கும் தான் இப்படி பண்ணியிருந்திருக்கான்னு. ஏன்னா அவனுக்கு குழந்தைய கொல்றதுலாம் நோக்கம் கிடையாது, அந்த டீச்சரை எல்லார் முன்னாடியும் ஏலியன் காட்டுறது தான் அவனுடைய நோக்கமே. இப்ப அந்த டீச்சரும் ஒரு பாராசைட்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. உடனே அங்கிருந்த போலீஸ் எல்லாருமே அந்த டீச்சரை சுட ஆரம்பிக்கிறாங்க. சோ அவ தன்னுடைய குழந்தைய காப்பாத்துறதுக்காக மறைச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோட்ட கொடுத்து நீ தான் இனிமே இந்த குழந்தைய நல்லாவே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு செத்து போறா. அங்க கட் பண்ணா இந்த மேயர் இருக்கிற பில்டிங்க்கு நிறைய மிலிட்டரி ஆபீசர் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த பில்டிங்ல அந்த மேயர் நிறைய பாராசைட் வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க போல. இப்ப மிலிட்டரி ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரா ஸ்கேன் பண்ணி வெளியில அனுப்புறாங்க. அப்படி ஸ்கேன் பண்றப்ப மாற்ற பாராசைட் எல்லாம் சுட்டு சாகடிக்கிறாங்க. அப்ப அந்த மேயர் ஒரு ஸ்பீச் கொடுக்கறான், என்னன்னா மனுஷங்க தான் உண்மையான மான்ஸ்டர், தேவையே இல்லாம அவங்க தான் நிறைய பாராசைட்டை கொல்றாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஒரு மிலிட்டரி ஆபீசர் அவனை சுட்டு கொன்னுறான். அப்ப அந்த இடத்துக்கு சீரியல் கிளரையும் போலீஸ் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவன் தான் பார்த்தாலே சொல்லிடுவானே ஏலியனா இல்லையான்னு. அந்த சீரியல் கிளர் என்ன சொல்றான்னா அந்த மேயர் பாராசைட் எல்லாம் கிடையாது, அவன் பாராசைட்க்கு சப்போர்ட் மட்டும்தான் பண்ணாம்னு சொல்றான். இப்ப தான் அந்த ஒரே உடம்புக்குள்ள இருந்த அந்த அஞ்சு ஏலியன் அங்க வருது. இப்போ நாலு தான் அதுக்குள்ள இருக்குது. அங்க இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசரையும் கொடூரமா கொலை பண்ணுது. இதெல்லாம் தெரிஞ்சு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். சோ ஹீரோவை பார்த்ததும் அந்த ஏலியன் துரத்த ஆரம்பிக்குது. சோ நம்ம ஹீரோவும் கார்ல வேகமா போறான். ஆனா எப்படியோ நம்ம ஹீரோவோட காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருது. இருந்தாலும் நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ள வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோவோட கையில இருக்கிற ஏலியன் என்ன சொல்லுதுன்னா நான் உன்னுடைய கையில இருக்கிற வர அவன் உனுடைய லொகேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவான், சோ நான் உன்னை விட்டு வெளியில போறேன்னு. சோ நம்ம ரெண்டு பேரும் தனியா போலாம்னு சொல்லி பிரிஞ்சிடறாங்க. இப்ப அந்த வில்லனும் கரெக்டா அந்த காட்டுக்குள்ள வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோ ஏலியன் கரெக்டான டைம் பார்த்து அந்த வில்லனுடைய தலையை வெட்ட பாக்குது. ஆனா அந்த ஏலியன் எப்படியோ தடுத்து நம்ம ஹீரோ ஏலியனை வெட்டிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறான். அப்புறமா நேரா ஓடி வந்து அவனுடைய ஃப்ரெண்டான ஒரு பொண்ணு வீட்டுக்கு போறான். அவளும் நம்ம ஹீரோவை நல்லாவே பாத்துக்கிறா. அப்படி படுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ நோட் பண்றான், அதாவது அவனுடைய கையில திரும்பி அந்த ஏலியன் உருவாக ஆரம்பிக்குதுன்னு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோவுக்கு அந்த ஏலியன் அதோட செல்ஸ கொடுத்து காப்பாத்திருக்கும், அதனாலதான் அது திரும்பி உருவாக ஸ்டார்ட் ஆகுது. இதனால நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா அந்த வில்லன் எப்படியும் சென்ஸ் பண்ணி நம்ம கையில இருக்கிற இந்த ஏலியனை கண்டுபிடிச்சு இங்க வந்துருவான், அதனால நம்ம
ஃப்ரெண்டுக்கும் ஆபத்துன்றதுனால அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது நினைச்ச மாதிரியே அந்த பாராசைட்டும் இந்த இடத்துக்கு சென்ஸ் பண்ணி ஹீரோவை கண்டுபிடிச்சிருது. ஸோ நம்ம ஹீரோவை அந்த பாராசைட் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஒரு கெமிக்கல் ராட் எடுத்து அந்த ஏலியனோட உடம்புலயே குத்திடுறான். ஆனா கொஞ்ச நேரம் அந்த ஏலியனுக்கு ஒண்ணுமே ஆகல, திருப்பி நம்ம ஹீரோவை தான் கொலை பண்ண வருது. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ கையில இருக்கிற ஏலியன் ஃபுல்லாவே வளர்ந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துது. திடீர்னு அந்த வில்லன் ஏலியனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னன்னு பார்த்தா நீ குத்துன கெமிக்கல் ராடு தான் இதுக்கு காரணம்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஏலியன் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த வில்லன் உடம்புக்குள்ள இருக்கிற ஏலியனும் அந்த உடம்புல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுது. ஏன்னா அந்த கெமிக்கல் ராட் குத்துனதுனால எல்லா ஏலியனும் ஒரே இடத்துல இருக்க முடியாது போல. அப்படி எல்லா ஏலியனும் வெளியில வந்துருது, அந்த வில்லனும் செத்து போறான். அவன் எலும்பு மட்டும்தான் இப்ப இருக்குது. அந்த எலும்பை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ நெருப்புல போட்டுறான். இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிருது. இப்போ நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கையில இருக்கிற ஏலியன் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல ஒரு பாராசைட் கூட உயிரோட இல்ல, நானும் உன்னுடைய கையில இருந்து கிளம்ப போறேன்னு சொல்லும் போது இல்ல இல்ல வேணாம் என்னை விட்டு போகாதன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அது தானாகவே மறைஞ்சு போயிருது. அவனுடைய உண்மையான கை அவனுக்கு வந்துருது. இவ்வளவு நாள் நம்ம ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்த அந்த ஏலியன் போனதுனால நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாயிடறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்களும் ஆகுது. ஒரு நாள் அந்த சீரியல் கில்லர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கடத்திட்டு போய் ஒரு பில்டிங்கோட டாப்ல நிக்கிறான். ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோ மேல முன்னாடி இருந்தே ஒரு டவுட் இருந்திருக்கும், இவன் ஒரு ஏலியனா இருப்பானு. உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஏலியன் சொல்றான். இதை கேட்டதும் நிறைய பேரை கொலை பண்ற நீ தான் ஒரு மான்ஸ்டர்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றா. இதை கேட்டதும் அந்த சீரியல் கில்லர் சம கோபமாகி அவளை அந்த பில்டிங் மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோவும் அந்த சீரியல் கில்லரை அடிச்சுட்டு அவளை காப்பாத்துறதுக்காக கையை நீட்டுறான். அப்ப அவனுடைய கை பெருசாகி அவளை பிடிச்சிருது. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது அந்த ஏலியன் இன்னும் போகல, அதுதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு. அப்புறமா அவனுடைய ஃப்ரெண்டு கூட ஹாப்பியா இருக்கிறான். அந்த டீச்சர் கொடுத்த குழந்தையையும் நல்லாவே பாத்துக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் ஹாப்பியா முடிக்கிறாங்க. இந்த படத்தை நீங்க படமா பாத்தீங்கன்னா இன்னுமே பயங்கரமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் நிறைய சீன்ஸ் ரொம்பவே ஷார்ட் பண்ணி சொல்லியிருப்பேன், நீங்க படமா போய் பாருங்க. உண்மைக்குமே ஒர்த்தான கதை தான். ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ ரெடி பண்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.